வெல்கம் பேக். இது புதுவிகம் எஃப்எம் ஸ்டேஷன் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லிவர் டிசீஸ் மந்த், அதனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வந்திருக்கிறது யாருன்னா டாக்டர் தினேஷ் ஜோதிமணி. இவர் வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். சார் வெல்கம் டு இனியவை இன்று. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், இப்போ வந்து லிவர் டிசீஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லிவரோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு முதல்ல சொல்ல முடியுமா? லிவர் வந்து ஒரு மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஃபேக்ட்ரி மாதிரி, உடம்புக்கு அது ஃபேக்ட்ரி மாதிரி. ஸோ என்ன மெயின் ஃபங்க்ஷனா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து மெட்டபலைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் மெயினாக. இப்போ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்டெஸ்டினில் அப்சார்ப் ஆகி லிவருக்கு போயிட்டு அதை தனித்தனியாக பிரித்து உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் எது தேவையோ அந்த மாதிரி பண்ணுற வேலை. அதே மாதிரி ப்ரோட்டீன் மெட்டபலிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். லைக்வைஸ் ஃபேட் மெட்டபலிசம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதர் திங்ஸ் வந்து லிவர் வந்து நிறைய நச்சு பொருள்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நம்ம நிறைய இன்ஹேல் பண்ணுவோம், நிறைய வந்து யூனோ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் உள்ளே போகும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அது அதே மாதிரி வயிற்றில் நிறைய பாக்டீரியா இருக்குது. இதெல்லாம் வந்து டாக்ஸின்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பாடியில். அதை டீடாக்சிஃபை பண்ணுற வேலை வந்து லிவர் இது மெயின். ஸோ லிவர் வந்து மெயினாக மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம், அதுக்காக தான் சொல்லுவோம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது இட் செக்ரீட்ஸ் பைல். ஓகே, அந்த பித்தோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சுரக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து மெயினாக வந்து இந்த ஃபேட் சாலிபிள் ஃபுட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணுறது மெயின். அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம உட்கொள்கிற உணவை வந்து அது கரெக்டாக எது உடம்புக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் பிரித்து விடுற ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஓ ஓகே. ஏன்னா நமக்கு வந்து இதை என்ன பண்ணுதுன்னா லேப்டாப்னு துடியுது அப்படின்றோம், மூளை வச்சு தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தெரியாமையே போயிடுது. இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். இன்றைக்கூட டாக்டர் கிட்ட நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லிவர் வந்து நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு. இந்த இந்த பகுதியில் இருக்குது, நெஞ்சுக்கு கீழே, ரைட் சைடு. கிரேட் கிரேட். ஜியோகிராஃபியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து சயின்ஸ்குள்ளே வரலாம் கொஞ்சம். ஓகே டாக்டர், லிவருக்கு வந்து எதனாலலாம் பாதிப்புகள் இருக்கும்? லிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மெயினாக வைரஸஸ்னால பாதிக்கலாம். ஓகே, ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் இன்னு சொல்லுவோம். அந்த வைரஸஸ்லாம் அக்யூட் ஹெப்படைட்டிஸ் வரும், அதாவது நல்லா இருப்பாங்க, திடீர்னு மஞ்சள் காமாலை வரும், அது தானே சரியாயிடும். அது இது குழந்தைங்களுக்கு யங் அடல்ட்ஸுக்கெலாம் வர சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து க்ரானிக் லிவர் டிசீஸ். இதுதான் முக்கியமான லிவர் டிசீஸ். க்ரானிக் லிவர் டிசீஸ் எதனால் வருதுன்னா அகெயின் அது வேறு விதமான வைரஸஸ்னால் வருது. ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் சி அந்த வைரஸ்னால் வரலாம். ஆல்கஹால் கன்சம்ஷன், எக்ஸஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் அதனால் வரும். ப்ளஸ் இப்போ புதுசாக நிறைய வந்துட்டுருக்கு ஃபால்ட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால் நம்ம உணவு பழக்கத்தினால வருது, தப்பான உணவு சாப்பிட்றதுனால வர ஃபேட்டி லிவர் டிசீஸ். தேர் லாட் ஆஃப் அதர் ரேர் கண்டிஷன்ஸ் லைக் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், அதாவது பாடி வந்து லிவர் அட்டாக் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து சில டிசீசஸ் பற்றிலாம் வந்து சொன்னீங்க, பட் லிவருக்கு வரக்கூடிய டிசீசஸோட டைப்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? மெயினாக டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூட் லிவர் ஃபெயிலியர் இருக்குது அண்ட் க்ரானிக் லிவர் டிசீஸ். அக்யூட் லிவர் ஃபெயிலியர்ன்றது ஒரு பர்சன் நார்மலாக இருப்பாங்க, அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு லிவர் பிரச்சனை வரும், யூஸ்வலாக வந்து வைரஸஸ்னால் வரும். இப்போ வெளியூரில் பார்த்தீங்கன்னா ட்ரக் டாக்ஸிசிட்டி, பேராசிட்டமால் ஓவர் டோஸ்னால் வரும், இன்டென்ஷனலாக சூசைடல் இன்டென்ட்டில் எடுப்பாங்க. நம்ம ஊரில் அது அவ்வளோவா இல்லை. நம்ம ஊரில் மெயினாக வைரஸஸ் தான் மெயினாக, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ. சம்டைம்ஸ் அந்த ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸும் அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வரும். ஆர் இப்போது எங்கள் செட்டப்பில் வந்து அந்த ரேட் கில்லர் பாய்சனிங் எடுத்துக்கிறாங்க பேஷண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் சூசைடல் இன்டென்ட். ஸோ அதனால் கூட லிவர் ஃபெயிலியர் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நார்மலாக இருப்பாங்க, சடன்லி தே டெவலப் ஜாண்டஸ் அண்ட் சடன்லி தே பிகம் கன்ஃபியூஸ்ட் அன்கான்ஷியஸ்னஸ் லீடிங் டு கோமா. அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸ்லி டீரேஞ்ச் ஆகும் லிவர் டெஸ்ட்டெல்லாம், என்சைம்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி மஞ்சள் காமல லெவல் நிறைய இருக்கும், ரத்தம் உறையாது சரியாக. அந்த அமோனியான்னு சொல்லுவோம், நான் சொன்னேன் இல்லையா, லிவர் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக ஃபில்டர் பண்ணணும்னு, அந்த ப்ராசஸ் போயிடும் லிவர் ஃபெயிலியர்னால். ஸோ அமோனியாலாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், பேஷண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு கொமட்டோஸ் ஆகிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லிவர் ஃபெயிலியர், அக்யூட் லிவர் ஃபெயிலியர். ஒரு பேஷண்ட்ஸ் அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா 90-95% புழைக்க மாட்டாங்க டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த வியாதிகள்லாம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இருக்காங்களா? இருக்காங்க கண்டிப்பாக, பிகாஸ் இந்தியாஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ் வெரி ஹை இன் அவர் கண்ட்ரி. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ, அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி, ஃப்ளேர் அப் ஆஃப் அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி, இல்லை இந்த ட்ரக் ஓவர் டோசஸ். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன எல்லா நோய்களையுமே வந்து தடுப்பூசினால் தடுத்துட முடியுமா? ஏன்னா நீங்கள் ஹெப்படைட்டிஸ்னு சொல்கிறப்ப அதுக்குண்டான வேக்சினேஷன் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், தட் இஸ் த்ரூ வேக்சினேஷன். அது மூணு டோஸ் எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் ஆகிடும், இட் வில் கிவ் யூ கவரேஜ் ஃபார் அட்லீஸ்ட் 40-50 இயர்ஸ். ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சினேஷன் இருக்குது, அது வந்து டெம்பரரி தான், அது மற்ற வைரஸ்க்கெலாம் வேக்சின் கிடையாது.
பட் லிவர் ஃபெயிலியர் அப்பார்ட் ஃப்ரம் வைரஸஸ் இந்த என்ன சொல்கிறது மருந்துகள்னால கூட வரும் இல்லையா. இப்போது சம்டைம்ஸ் டிபி டேப்லெட்லாம் போடுறாங்க நிறைய பேர், நம்ம ஊரில் காச நோய் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த டிபி மாத்திரைகள்னால கூட லிவர் ஃபெயிலியர் வரும். ஓகே, நம்ம சில இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு நினச்சிட்டு அந்த மருத்துவ முறைகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதனால கூட லிவர் பாதிக்கப்படும் அப்படின்னு. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து லிவருக்கு இருக்குது அப்படின்னு கூட தெரியலையா முத்து. அதே மாதிரி டாக்டர், நீங்கள் வந்து இந்த அக்யூட் லிவர் ஃபெயிலியர் பற்றி வந்து சொன்னீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கு வந்து அஸ் ஐ டோல்டு ஏர்லியர், 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆகமாட்டாங்க இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஃபார் அக்யூட் லிவர் ஃபெயிலியர். அதுவும் வந்து கரெக்டான டைமுக்கு வரணும் பேஷண்ட்ஸ். ரொம்ப டிலேடாக வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்துடும். மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்து இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா டிரான்ஸ்பிளான் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இன் அக்யூட் லிவர் ஃபெயிலியர். நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால் என்ன? ஓகே, இப்போ அக்யூட் லிவர் ஃபெயிலியர் பற்றி சொன்னேன். இன்னொரு என்டிட்டி வந்து க்ரானிக் லிவர் டிசீஸ். ஸோ ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு விதமான க்ரானிக் லிவர் டிசீஸ். இப்போ க்ரானிக் லிவர் டிசீஸ் எதனால் வருதுன்னு முன்னாடி சொன்னால் வைரஸ்னால் வரும், எக்ஸஸ் ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தால் வரும், ஆல்கஹால். இன்னொன்று வந்து ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்றது என்னென்னா ஃபேட் ஆன் த லிவர், வெரி சிம்பிள். ஓகே, ஒரு லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, பிகாஸ் சிம்டமே இருக்காது. லிவர் சச் எ ஹியூஜ் ஆர்கன் இல்லையா, அதனால் சிம்டமே இருக்காது. ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் தான் சிம்டம் தெரியும் நமக்கு. ஏன் வந்து லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆகுதுன்றது தான் அடுத்த கேள்வி, சரிங்களா? யூஸ்வலி ஃபேட்டி லிவர் இஸ் காஸ்ட் பை அவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட். ஓகே, ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் இருக்காது, டயட்ரி பேட்டர்ன் வந்து சரியில்லை. அவர் பேட்டர்ன் இஸ் அ ஃபுட் ஹேபிட் இஸ் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அவர் ஃபுட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு ஃபேட் அண்ட் கெட்ஸ் டெபாசிட் இன் த லிவர். லிவரில் வந்து ஃபேட் இருந்துச்சுன்னா அது அப்நார்மல், அது நார்மல் கிடையாது. ஸோ லிவர் என்ன நினச்சிக்கோ, ஏதோ ஒரு ஃபாரின் இது நிறைய ஃபேட் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு லிவர் வந்து வில் ட்ரை டு அட்டாக் இட். தட் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால்ட் நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், நேஷ்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிவியர் வெரைட்டி ஆஃப் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் வேர்ல்ட் லெவல்லே அரௌண்ட் 30% ஆஃப் பாப்புலேஷன் ஹேவ் ஃபேட்டி லிவர் டிசீஸ். டாக்டர், இப்போ வந்து ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தால் அதை கண்டுக்காமலே விட்டாங்கன்னா உடல் நலத்துக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது, அது வந்து ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 30-40% ஆஃப் த பீப்புள் வந்து தட் வில் ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ ஏர்லியராக சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேட்டி லிவர் சம்டைம்ஸ் கேன் லீட் டு நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்கோலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ், அதாவது லிவர் வந்து வீங்க ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும் லிவரில். ஸோ அந்த கண்டிஷன் வரும் நேஷ். அது வந்து எல்லாருக்கும் வராது, ஒரு 30-40% ஆஃப் பீப்புள் வித் ஃபேட்டி லிவர் கேன் ஹேவ் நேஷ். சம்டைம்ஸ் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்கும், பட் வெளியூர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஏன்னா பிகாஸ் தி அட்ரஸ் இட் ஏர்லியர். நேஷ் கேன் ப்ரோக்ரஸ் டு சிரோசிஸ், அதாவது என்னென்னா இந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாளாக நடந்து நடந்து சிம்டம்ஸே இருக்காது பேஷண்ட்டுக்கு, அவங்க பாட்டுக்கு தேல் கண்டினியூ டு ஈட், கண்டினியூ டு ஹேவ் த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி தட் வில் லீட் டு ஸ்காரிங். ஓகே, ஸோ லிவர் ஸ்கார் ஜாஸ்தி ஆக ஆக லிவர் சுருங்க ஆரம்பிக்கும். லிவர் ஹேஸ் காட் அ யூனிக் கெப்பாசிட்டி டு ரீஜெனரேட். ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் வந்து இட் ஜஸ்ட் க்ரோஸ் பேக். ஸோ இந்த ஸ்கார் டிஷ்யூ இருக்கும், லிவர் செல்லெல்லாம் இறந்து போயிடும், அங்கங்கே கொஞ்சம் செல்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஸோ லிவர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே நாடுலாம் வீங்கி வீங்கி இருக்கும், நிறைய ஸ்கார் டிஷ்யூ சேர்ந்து லிவர் சுருங்கிடும். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். சிரோசிஸ் இருந்தால் கூட நிறைய பேஷண்ட் சிம்டம்ஸ் இருக்காது, பிகாஸ் லிவர் வில் ஸ்டில் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் டு அ ரீசனபிள் எக்ஸ்டென்ட். பட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் ஃபெயில் ஆகிடும், தட் இஸ் கால்ட் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ லிவர் ஃபெயிலியரோட கடைசி ஸ்டேஜ் அது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். லைக் என்னென்னா வந்து வெயிட் லூஸ் பண்ணுவாங்க, இந்த மசில்லாம் லூஸ் பண்ணுவாங்க மேலே, ரொம்ப நியூட்ரிஷன்லி ரொம்ப டிப்ரைவ்டாக ஆகிடுவாங்க, பசி குறைஞ்சிரும், வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும், வயிற்றில் நீர் சேரும், காலில் நீர் சேரும், சில பேர் பிளட் வாமிட் பண்ணுவாங்க, மோஷனில் பிளாக்காக பிளட் போகும். ஏன்னா லிவருக்கு சரியாக பிளட்டு போகாதனால உள்ளே ப்ரெஷர் இருக்கிறதுனால, ஸோ ரத்த குழாயெல்லாம் வெடித்து பிளட் வாமிட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் இந்த டாக்ஸின்லாம் வந்து பிரெயினுக்கு போயிட்டு கொமட்டோஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப பேச்செல்லாம் உளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் ஆர் டீகாம்பன்சேட்டட்
க்ரானிக் லிவர் டிசீஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னதுன்னா, ஆரம்பத்தில் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, கடைசியில் தான் சிம்டம்ஸ் இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பாதிப்புகள் விளைவிக்கக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்ற. ஆமாம், ஏன்னா இது வந்து சொல்லும் போதே நம்மளுக்குலாம் வந்து பயமாக இருக்கு இல்லையா, ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து லிவருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சு. ஆமாம், எனக்கே லிவர் பக்கம் ஸ்லைட்டாக ஏதோ ஒன்று எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும் டாக்டர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீசஸ் வந்து சொன்னீங்க, லிவர் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து சொன்னீங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இதோட ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், வலி நிறைஞ்சதாக இருக்குமா, இல்லை வந்து ரொம்ப பெரிய வலிலாம் இல்லாமல் வந்து இதை க்யூர் பண்ணிடலாமா? லிவர் டிசீஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டிசீஸ். ஆக்சுவலி இப்போ ஆல்கோஹால்னா ஆல்கோஹால் ஸ்டாப் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஓகே, அண்ட் இப்போது அதே மாதிரி ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர் டிசீஸ் நம்ம அட்ரஸ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் அது. பட் டாக்டர், இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு சின்ன சப் குவஸ்டின் டாக்டர், ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டா வந்து இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, இன்க்ளூடிங் ஆல்கோஹால் கன்சம்ஷன். பட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க, லிவர் டிசீஸோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில். ஸோ அந்த டைமில் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே, ஸோ அந்த சமயம் அவங்க வந்து குடிக்கிறது நிறுத்திட்டாங்கன்னா திருப்பி வந்து லிவர் வந்து ரீஜெனரேட் ஆகுமா, இல்லை கண்டிப்பாக லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுமா? வாட் யூ சேயிங் இஸ் வெரி வெரி குட் குவஸ்டின். ஆக்சுவலி இப்போ குடிக்கிறவங்க வந்து குடிக்கிறது நிறுத்திட்டா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்லையும் லிவர் வந்து கண்டிப்பாக ரிக்கவர் ஆகும். பட் அது எவ்வளோ ரிக்கவர் ஆகுதுன்றது தான் க்வெஸ்சன். அது சில பேருக்கு ஒரு 15% ரிக்கவர் ஆகும், சில பேர் 30% ரிக்கவர் ஆகும், 100% ரிக்கவரி இருக்காது அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம். பட் என்னென்னா வந்து டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். தட் இஸ் வாட் வி ஆல்வேஸ் ட்ரை வென் எவர் பேஷண்ட் கம்ஸ் டு அஸ் வித் ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல்கோஹால் நிறுத்துங்க, அதுதான் ஃபஸ்ட் இது. மெனி ஆஃப் தம் டோன்ட் ஈவன் அக்செப்ட் இட். ஓகே, ஃபஸ்ட் ஆல்கோஹால் நிறுத்துங்க, தே கம் ஃபார் இமீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க அப்படிலாம் கூட வருவாங்க நம்மகிட்ட. அது தப்பு. அது ஃபஸ்ட்டு வந்து குடிக்கிறவங்க வந்து நிறுத்தணும் குடிக்கிறது. ஓகே, ஏன்னா அப்போ தான் அந்த லிவர் ரிக்கவரி ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த லிவர் ரிக்கவரி ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் வந்து சப்போஸ் ரிக்கவரி ஆகலைன்னா தான் டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 months அதை அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம, மினிமம் அப்சர்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் குடிக்கிறத விட்டுட்டு அப் டு த லிவர் வளரும்னு சொல்லலையா, அப் டு 3-4 months லிவர் வளர்ந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு ஓரளவுக்கு ரிக்கவரி கிடைக்கும். இப்போ எனக்கு ஐ ஹாவ் பேஷன்ஸ் முன்னாடிலாம் வயிற்றில் அந்த ஃப்ளூயிட்லாம் வந்துட்டு இப்போலாம் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. மொத்தம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு சேட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிக்கு அப்புறம் அதிகமாக டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தானா. இதுலேருந்து என்ன தெரியுது, எக்கச்சக்கமான லிவர் டிசீஸ் வந்து வருது அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் நிறைய விஷயங்கள், இப்போ வந்து மது நம்மளால் தவிர்க்க முடியும், ஒரு தவிர்க்க முடியாத விஷயங்கள்னால வந்தால் பரவாயில்ல, ஆல்கோஹால்ன்றது நம்மளால் தவிர்க்க முடிகிற ஒன்று, அதனால் முடிகிற அளவுக்கு தவிர்த்துக்கணும். ஆமாம், ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக், இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து லிவர் டிசீஸ் மந்த்ன்றதுனால நம்மளோட டாக்டர் தினேஷ் ஜோதிமணி அவர் வந்து லிவரை பற்றின எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ அதுக்கு வரக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் பற்றி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், இது வந்து லிவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டியர் ஆர்கன் அப்படின்னு வந்து கூட சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கன், பட் அதில் எவ்வளோ பிரச்சனை வருது, அதுக்கு வந்து முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம தான். நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டே வராரு. பட் நிறைய கேள்விகள் இருக்கு முத்து. ஆமாம், தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் 2-3 இடத்துல சொல்லுங்கள். இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து எடுத்து இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான அவசியம் வருமா, இல்லை இந்த செரோசிஸ் ஸ்டேஜ்லேயே வந்துருமா? செரோசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. ஏர்லியர் செரோசிஸ் இருக்குது, கொஞ்சம் மிடில் வெரைட்டி இருக்குது, அந்த என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இருக்குது. ஏர்லியர் செரோசிஸ் வந்து நம்ம மெடிசன்லேயே மேனேஜ் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடலாம், டிரான்ஸ்பிளான்ட்லாம் தேவைப்படாத இருக்கும் சம்டைம்ஸ். பட் அதுக்குன்னு வந்து என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பிளான் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம தள்ளியும் போடக்கூடாது ரொம்ப. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து யூ கான் சே ஒரு 6 months கழிச்சு பார்த்தீங்களா, 1 year கழிச்சு பண்ணிக்கலாம்லாம் அப்படி தள்ளி போட முடியும். பிகாஸ் அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சிக்காக இருப்பாங்க. நான் சொன்னால் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆல்வேஸ் நீட்ஸ் ஆப்டிமல் டைம். எப்போ டிரான்ஸ்பிளான் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும், அது தெரிஞ்சால் தான் வந்து க்ளீனாக பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப டிலேடாக பண்ணால் அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வில் அக்கர். அது தேவையில்லை. ஸோ ஆப்டிமல் டைம் இருக்கணும் பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு. ஓகே, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுனா நம்ம ஃபஸ்ட்டு லிவரை ஒழுங்காக பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு தாட் வந்திருக்கும், என்ன பண்ணால் நம்ம லிவரை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த லிவர் டிசீஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்ல முடியுமா டாக்டர்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் அப்ளைஸ் டு எனி டிசீஸ், ஹெல்த்தி ஹைஜீனிக் ப்ராக்டிஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கண்ட தண்ணி குடிக்கக்கூடாது, ஓகே, ஆல்கோஹால் குடிக்கக்கூடாது, அண்ட் ஆல்சோ ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும், பேலன்ஸ்ட் டயட் இருக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா வந்து இப்போது தண்ணி நம்ம கண்ட தண்ணி வெளியில் போய் குடித்தோம் அப்படின்னா வைரல் ஹெப்படைட்டிஸ் சான்சஸ் இருக்குது.
ஓகே. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லைனா வந்து யூ எண்ட் அப் இன் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூர் ஹெல்த், டூ மச் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, அதுக்குன்னு கார்போஹைட்ரேட்ஸே அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூ நீட் இட் ஃபார் எனர்ஜி அது. ஓகே, ஸோ அதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம அப்டாமல் ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிஸ்க்கும் குறையும். பிகாஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ப்ராப்ளம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா டயபெட்டிஸ் வரும், ஒபிசிட்டி வரும், ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பேஷண்ட்ஸ் ஆர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கேன்சர்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இமீடியட்டாக போய் ஒரு டாக்டர் சந்திக்கணும்னு நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்களா? டெஃபினட்டாக. சி, ஃபஸ்ட்டு வந்து அவங்க மைண்டில் நினைக்கணும் அது ஃபஸ்ட்டு. சி, ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டூ வே திங். இட்ஸ் நாட் நம்ம மட்டும் மருந்து கொடுத்து சரி பண்ணுறது கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் டு பி டிட்டர்மைண்ட் இன் தேர் மைண்ட் தட் தே வாண்ட் டு ஸ்டாப் ட்ரிங்கிங், தே வாண்ட் டு கெட் பெட்டர். ஓகே, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வில் ஹெல்ப் தம், வில் சப்போர்ட் தம், வில் கைட் தம் த்ரூ த ட்ரீட்மெண்ட். ஓகே, நம்ம பாட்டு மருந்து கொடுத்துட்டே இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா இட் டசன்ட் ஒர்க் அண்ட் இட் இன்ஃபேக்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். மருந்தோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஆல்கோஹாலில் இருக்குன்னா மருந்துகள் சரியாக வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு குடிப்பழக்கிறது 100% நிறுத்துறான்ற இன்டென்ஷன் வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து எங்கள்கிட்ட வந்தால் வில் ஹெல்ப் தம். பட் வி ஆல்சோ ஹாவ் சைக்காலஜிஸ்ட், அதெல்லாம் வில் கைட் தம் த்ரூ நிறுத்தினா என்ன பண்ணணும். ஓகே, மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு யூனோ தே வி ஹாவ் டு டைவர்ட் தம் டு அதர் வித்ட்ரால் சிம்டம்ஸ், அதில் வித்ட்ரால் சிம்டம்ஸ் ட்ரீட் பண்ணணும். ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபீல் கில்ட்டி அபவுட் ட்ரிங்கிங். ஸோ அந்த இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு அட்ரஸ் த லிவர் டிசீஸ் அஸ் வெல். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வித் ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் பார்த்திங்கன்னா மால் நரிஷ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விட்டமின்ஸ் நிறைய தேவைப்படும், நியூட்ரிஷன் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டாக்டர், இப்போது லிவர் கேன்சர் பற்றி வந்து பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லிவர் கேன்சர்ன்றது வந்து சிரோசிஸ் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிவர் கேன்சர். ஓகே, ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து லிவர் டிசீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகி அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகி சிரோசிஸ்லாம் வந்துடுச்சுன்னா தட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிவர் கேன்சர். பட் என்ன சேட் திங்னா வந்து லிவர் பீங் அ பிக் ஆர்கன், சின்ன கேன்சர் வந்தால் கூட சிம்டமே இருக்காது. ஓகே, அன்லெஸ் த கேன்சர் க்ரோஸ் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் இட் காசஸ் பெயின் ஆர் என்ன ஜாண்டிஸோ, அந்த மாதிரி வந்தால் தான் வந்து தெரியும் அவங்களுக்கு. சின்ன டியூமர்ஸ் இல்லை மல்டிப்புளாக நிறைய இடத்துல வந்தால் கூட அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தம் வேறு ஏதோ டிசீஸ்க்கு வரும்போது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதில் பார்த்தா பெரிய கட்டி இருக்கும் உள்ளே. ஸோ சிரோசிஸ் இருக்கிற பேஷண்ட்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்கணும், லிவர் கேன்சர் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் தான், செலவே கிடையாது உங்களுக்கு அவ்வளோ. அது பண்ணிட்டோன்னா ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணால் லிவர் கேன்சரே க்யூர் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி க்யூர் பண்ணலாம். ஸோ அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா க்யூரேட்டிவ் சான்சஸ்லாம் கம்மி, வெறும் கீமோதெரப்பி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கணும். கீமோ எம்பலைசேஷன் சொல்கிறோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கணும். அவங்களுக்குலாம் சர்வைவல் கம்மி. பட் அதே வந்து ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி அண்ட் அதை டிரான்ஸ்பிளான் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா டெஃபினட்டாக தில் ஹாவ் அ நார்மல் லைஃப் ஸ்டைல், பெட்டர் சர்வைவல். ஸோ லிவர் டிசீஸ் சிரோசிஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், ஹெப்படைட்டிஸ் பி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ப்ராம்ப்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா லிவர் கேன்சர் ரிஸ்க்லாம் நல்லா குறைஞ்சிரும். ஸோ சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வைரஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சிரோசிஸ் இல்லாமல் லிவர் கேன்சர் வரும் ஹெப்படைட்டிஸ் பியில். ஓகே, ஸோ லிவர் டிசீஸ் மந்த் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லிவர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் சொன்னார் முத்து. பட் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஒரு மேஜரான ஆர்கன். ஸோ அதில் ஒரு பிரச்சனை வந்தால் போதும் மற்ற ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், நிறைய பிரச்சனைகளும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாலே போதும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக லிவருக்குன்னு மட்டும் இல்லை, உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் டயட், அதுக்கப்புறம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் வந்து எந்த வியாதியுமே வராதுபாங்க. லிவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக இப்போ சந்தேகம் இருக்கிறவங்க கூட டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நிறைய நாலேஜ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு புரியுற ஒரு லாங்குவேஜில் வந்து பதில் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. லிவர் டிசீஸ் பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன் லேட்டர். இனியவை இன்று. வெல்கம் பேக், இது புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.
இன்றைக்கி வந்து லிவர் டிசீஸ் மந்த்ன்றதுனால வந்திருந்த டாக்டர் வந்து லிவர் டிசீஸை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எந்தெந்த வியாதிகள் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டு போனார். ஆமாம், அதுவும் வந்து லிவர் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதனால வந்து நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு இது ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு சத்திய பிரமாணம் ஒன்று எடுத்துக்கலாம். என்ன சத்திய பிரமாணம்? லிவரை நம்ம காப்பாற்றுவோம், நல்லா எல்லாரும் வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் அறிவும் பகுதியில் நிரஞ்சன் சார் வந்து இது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் வந்து சொல்கிறார். இது ரிலேட்டடாக அவர் என்ன சொல்லுவார்? எஸ் வந்து இந்த டாக்டர் வந்து என்ன சொன்னார், நம்மளோட இந்த உணவு பழக்க வழக்கம் வந்து மாறிடுச்சு, அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அல்டிமேட்டான காரணம் அப்படின்னு. லிவர் டிசீஸ் மட்டும் இல்லை முத்து, எந்த டிசீஸ் வேணால் எடுத்து பாருங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கூட எதை சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம். ஆமாம், கரெக்ட். நம்ம ஃபாரின் ஃபுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த சீஸ் கீஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்றோன்றதுனால நிறைய வியாதிகள் வருது அப்படின்லாம் வந்து பேப்பரில் அன்றாடம் படிக்கிறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட் சிஸ்டம்லயே வந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து விட்டுட்டு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, கரெக்ட். திருவள்ளுவர் கூட சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு குறள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னாரு. ஒரு செகண்ட்ல நீங்க எனக்கு ஒரு கவிஞர் மாதிரி தெரிஞ்சுங்க மொத்தம். இல்ல இல்ல, ரொம்ப ஒரு மூணு தடவை மக்அப் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலன்றப்ப பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். இல்ல, இந்த கண்ணாடி எல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. பட் நீங்க சொன்னது என்னவோ வந்து கரெக்ட் தான். ஸோ நிறைய பேர் இந்த உணவை மருந்து அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் அதை பத்தி தான் நிரஞ்சன் சார் இப்ப பேச போறாரு. இன்றைய நிகழ்ச்சியில வள்ளுவர் இன்னும் ஒரு புதிய மருத்துவ அவதாரத்தை நமக்காக எடுக்கிறாரு. அது என்ன அவதாரம் அப்படின்னா, மருத்துவ ஆசிரியர் அவதாரம். இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து பைசைக்கிள், அதாவது மிதிவண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப நீண்ட தூரம் வந்து உங்கள் நண்பர்களோடு நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ எதிர்பாராத விதமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் சாலையில் ஏதாவது ஒரு கல் இருந்திருக்கும், நீங்கள் அதை வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை கவனிக்காமல் இருந்ததுனால அந்த கல் தடுக்கி உங்கள் மிதிவண்டி வந்து கீழே விழுந்து, நீங்களும் வந்து கூட சேர்ந்து கீழே விழுந்து உங்கள் கையிலையோ அல்லது காலிலையோ வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த இரத்த காயம் ஏற்படும் போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓடி போய் அந்த இரத்த காயத்தை வந்து நீங்கள் தண்ணியில் காட்டுவீங்க. தண்ணியில் காட்டும்போது பயங்கரமாக எரியும், ஆனாலும் அதை நீங்கள் செய்வீங்க. இது வந்து ஒரு சாதாரண இரத்த காயத்துக்கு வந்து சரி, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் ஏதோ ஒன்று தாக்கியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன முதலுதவி சிகிச்சை நீங்கள் செய்யணும்? இதற்கு வள்ளுவர் ஐயா கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு விடை இருக்குது. அந்த விடையை தெரிஞ்சுக்கணும்னா அவர் எழுதிய குறளை இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த குறளை இப்போ எல்லாரும் திரையில் பாருங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம திருவள்ளுவர் ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக அந்த குறட்பாவை எழுதியிருக்காரு. முதல்ல அவர் என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, நோய் நாடி, நோய் நாடினா நோய் நாடின்னு ஒரு நாடி இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நோய் நாடி அப்படின்னா இந்த நோய் என்ன நோய் அப்படின்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும், முதல்ல அந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் வள்ளுவர் அவர் சொல்கிற முதல் ஸ்டெப். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நோய் முதல் நாடி. இந்த சொல்லாட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சொல்லாட்சி. ஏன் அப்படின்னா, நோய் முதல் நாடி, அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, முதல்னா என்ன, இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதலை போட்டு தான் நம்ம தொழிலை தொடங்குகிறோம். அந்த முதல் தான் நமக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் இந்த நோய் ஏற்படுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, ஏதோ ஒரு மூலம் இருந்திருக்கும்ல, அந்த காரணங்களை அந்த காரணிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நோய் முதல் நாடி, அதாவது நோய் வருவதற்கான அறிகுறிகள் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த குறளை வந்து தொடர்ந்து படிச்சுட்டே போனீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறாரு. நோய் வந்ததற்கான காரணங்களை கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், நோயை வந்து குணப்படுத்தணும், அதற்கான வேலைகளில் ஈடுபடணும். மருந்து சாப்பிடணுமா அல்லது மாத்திரை சாப்பிடணுமா, உங்கள் உடம்புக்கு என்ன வகையான நோய் ஏற்பட்டிருக்கோ, உங்கள் உடம்பு எந்த வகையான மருந்துகளை ஏற்றுக்கொள்ளுமோ அதற்கேற்றார் போல சிகிச்சையை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம வள்ளுவ பேராசான்னு சொல்கிறாரு. இரண்டே இரண்டு அடிகளில் ஒரு குழந்தைக்கு சொல்லி தருகின்ற மாதிரி எவ்வளவு எளிமையாக நம்ம பேராசனம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ நிறைய நிறுவனங்களில் வந்து நம்ம வந்து பிபிடி ஸ்லைட்லாம் பண்ணுறோம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு ஸ்லைடில் இரண்டே இரண்டு அடிகளில் மூன்று சிறப்பான கருத்துக்களை சொன்ன ஒரே மனிதர் நம்ம திருவள்ளுவர் தான். நம்ம திருவள்ளுவர் ஐயா நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு புதைகள். அந்த புதைகளிலிருந்து நிறைய சொத்துக்களை நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ந்து ரொம்ப விவரமாக தெரிஞ்சுக்கலாம்.
உணவை மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது புதுசான கான்செப்ட் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது முத்து. நம்ம வந்து டெய்லி டெய்லி கேட்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா இது? ஆமா கரெக்ட். அதுவும் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குன்னு நிரஞ்சன் வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா உணவை மருந்துன்ற கான்செப்ட் அந்த காலத்துல தான் இருந்திருக்கு, இன்னைக்கு இங்க இருந்திருக்கு. இல்ல இன்னைக்கு மெடிசினல் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கானிக் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் மெடிசினல் ஃபுட்ஸ்னே வந்து விற்குது. பட் நம்ம வந்து அதை வாங்குறது இல்லை அப்படிங்கறதா வந்து ஒரு சோகமான தகவல் இல்லையா? ஆமா. இந்த நேரத்தில் நான் வந்து இன்னொரு என்ன ரீகால் பண்ணிருந்தேன்னா, வந்து இந்த டாக்டர் இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து இப்போ வேற ஏதாவது மருத்துவத்தில் வேற ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா கூட அது கூட லிவர் அஃபெக்ட் பண்ணுனாரு. ஆமா. அதனால வந்து ரொம்ப காஷியஸா வந்து இருக்கணும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கரெக்டா பராமரிச்சாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது, நம்ம 100 வருஷம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் வரும்? எனக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் வரும் அப்படின்னா, நிறைய டைம்ல வந்து எனக்கு சந்தோஷம் வரும், குறிப்பா வந்து இந்த மழை பெய்ஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்சல்யூட்லி எல்லாருக்குமே அது ஒரு காமன் சந்தோஷம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா கண்டிப்பா. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு எப்பெல்லாம் மழை வருதோ நடுவில் ஒரு 5 நிமிஷம் போய் நனைஞ்சிட்டு வந்துருவேன் வீட்டு மொட்டை மாடியில. ஆமா. அடுத்த நாள் வந்து அச்சச்சன் தும்பிட்டு இருப்பீங்க அப்படிதானே? ஆமா. அப்படி லீவ் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே. பட் எதுக்காக மழை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, இப்ப அடுத்து மழை பத்தி தான் நம்ம வந்து ஒரு பகுதியே பார்க்க போறோம். பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புது யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. இருக்கு அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய பிளாக்ஸில் அவங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்கள் அவங்களுடைய சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா வந்து இந்த ஒரு வெப்சைட். இதை நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். HEALTHLINE.com healthline.com. ஓகே, நல்ல வெப்சைட். ஆனாலும் உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னு சந்தேகம் இருக்கிறவங்க வேறு வெப்சைட்டை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்காம ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக. இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு அவசர தேவைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும்தானே தவிர்த்து டாக்டர்கிட்ட ஒரு ஃபுல் கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் எந்த மெடிசனும் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு அன்பான கட்டளை. ஆமாம் கரெக்ட். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. healthline.com தான் அந்த வெப்சைட்டோட பேர். இந்த வெப்சைட் பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போகிறவங்க செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி இன்னொன்று இருக்கு. எஸ், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்க கருத்துக்கள் ஃபீட்பேக் இது எல்லாத்தையும் feedback@puthuyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக இமெயில் பண்ணலாம். ஆமாம். அப்படி இமெயில் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறவங்க இப்ப ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலம் அனுப்பலாம். எங்களை தோல்ல தட்டுறதா இருந்தாலும் தொலைல குட்டுறதா இருந்தாலும் தபால் அல்லது இமெயில் மூலம் அனுப்புங்கள். கிரேட். இதை சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.